இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் magazine வணக்கம் திசைகளின் பத்து மணி செய்திகள் முதலீட்டு திட்டத்தில் மிக பெரிய மோசடி சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பீர் போலீஸ் படை தலைவரிடம் மகஜர் பினாங்கு பயான் லபாசை தளமாக கொண்டு கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த மின்சார பொருட்கள் விற்பனை நிறுவனமான ஷரிகாட் எஸ் எஸ் ஐ யூனிவர்சல் ஸ்டியான்பர்ஹாட் நிறுவனத்தின் முதன்மை திட்டங்களில் முதலீடு செய்த நூற்றுக்கணக்கானோர் ஏமாற்றப்பட்டு மோசடி செய்யப்பட்டது தொடர்பில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று பொக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் இன்று மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டது கிடா முதல் கிளாந்தான் வரையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மலேசியர்கள் பினாங்கை தளமாக கொண்ட ஷாரிகான் எஸ் எஸ் ஐ யூனிவர்சல் சுன்ரியான் பிரர்ஹாட் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் ஆவர் இவர்களில் எண்பது விழுக்காட்டினர் இந்தியர்கள் ஆவர் இவர்கள் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வெள்ளி வரையில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஷாரிகான் எஸ் எஸ் ஐ யூனிவர்சல் சுன்ரியான் பிரர்ஹாட் நிறுவனத்தின் இயக்குனர் ஜோசப் ஹான் என்பவரின் ஆசை வார்த்தைகள் மற்றும் தங்கள் கண்முன் காட்டப்பட்ட திட்டங்களை நம்பி முதலீடு செய்த பெருவாரியான இந்தியர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக மலேசிய தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீ ரமேஷ் கண்ணன் தெரிவித்தார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த முதலீட்டு திட்டத்தில் நாடு தழுவிய நிலையில் இந்தியர்கள் குறைந்தபட்சம் நாநூற்று எழுபது வெள்ளி முதல் மூன்று லட்சம் வெள்ளி வரையில் முதலீடு செய்துள்ளனர் இந்நிலையில் தாங்கள் யாரை நம்பி முதலீடு செய்தார்களோ அந்த நிறுவனத்தின் இயக்குநரான ஜோசப் ஹான் கடந்த இராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இறந்துவிட்டதாக கூறி அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் முடுக்கப்பட்டது அதில் முதலீடு செய்தவர்களை அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது ஜோசப் ஹான் முகத்தையும் உடலையும் காட்டாமலேயே அவர் இறந்து கூறி பயான் லபாஸில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமாக உள்ளது ஜோசப் ஹான் இறப்பு குறித்து விசாரணை செய்யவும் முதலீட்டு பணம் எங்கே போனது என்பதை ஆராயவும் இழந்த பணத்தை மீட்பதிலும் போலீஸ் படை தலைவர் ஸ்ரீ ராசாருடின் ஹுசைன் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று ரமேஷ் கண்ணன் கேட்டுக்கொண்டார் தங்களின் பணத்திற்கு ஜோசப் ஹானின் மனைவி உட்பட நிறுவனத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் யாரும் பொறுப்பேற்காதது பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான போட்டைச் சேர்ந்த தனசீலன் புருஷோத்தமன் தெரிவித்தாா் குறிப்பாக ஷரிகான் எஸ்எஸ்ஐ யுனிவர்சல்ஸ் ஐ யூனிவர்சல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜோசப் ஹான் கடந்த இராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலேயே தனது பெயரை அகற்றிவிட்டு தனது கார் ஓட்டுநரை நிறுவனத்தின் இயக்குநராக பதிவு செய்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்று தனசீலன் கூறுகிறார் எங்களுக்கு ஒரு பெரிய நிர்வாகம் அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதாவது வந்து புலவங்க பத்தான் புலவங்க பலாபுரான்னு சொல்லி சொன்னாங்க அந்த கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் யூனிவர்சல் அண்ட் ரியம் அந்த கம்பெனியோட பங்காரா பேர் வந்து விஞ்சே ஜோசப் ஹான் அந்த கம்பெனியோட சிஓ பேர் வந்து டாக்டர் ஜி முகமது ஷூப்ரி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த வியாபாரத்தில் நம்ம பங்கெடுப்போம் நம்ம காசு போடுவோம் நம்ம பணத்தை எடுத்து அவங்க வியாபாரத்தை வளர்த்து நம்மளுக்கு மல்டிப்பலாக லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று போல் எங்களை கூப்பிட்டு அந்த எஸ்எஸ்ஐ கம்பெனிக்கும் அட்வான்ஸ் டெலிகொம்யூனிகேஷன்ற கம்பெனிக்கும் ஒரு எம்ஒயு இருக்குது அந்த எம்ஒயூ மூலிமா உங்களோட லாபத்தை நெக்ஸ்ட் டேக்கோட பங்கு சந்தையில் நம்ம அந்த லாபத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த அட்வான்ஸ் சிசி கம்பெனி பற்றி நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கும் போது நாங்கள் என்ன பார்த்தோம்னா அந்த அட்வான்ஸ் டிசி கம்பெனியில் அந்த மூமெண்ட்டில் அவங்களோட ஒரு ப்ரஸ் மேன் வந்துட்டு திம்பலன் பிரதான மந்திரி அந்த மூமெண்டில் டத்தின் ஸ்ரீ வானி இது தான் வந்துட்டு அவங்களோட ப்ரஸ் மேன் செஞ்சிருந்தாங்க அந்த அட்வான்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ஒரு கம்பெனியோட ப்ரோடாக்டு அப்போ நாங்கள் அந்த கம்பெனியோட பலத்தை பார்த்து ஒரு திம்பலன்படான மந்திரியே வந்து இந்த கம்பெனிக்கு ப்ரஸ்மேன் செஞ்சுருக்காங்கன்னா இந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி தான் அவங்களோட யூனிட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டேக்கில் நல்ல பெரிய லெவலில் லாபம் அடையலான்னு சொல்லி தான் நாங்கள் என்ன பண்ணோம் நிறைய நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மா அவங்களோட இபிஎஃப் காசு சேவிங்ஸ் காசு எல்லாத்தையும் எடுத்து இந்த கம்பெனியில் நாங்கள் பங்கெடுக்க வச்சோம் பேரங்காடி நிர்மாணிப்பு திட்டம் நிறுவன முதலீட்டு திட்டம் மற்றும் அனைத்துலக சேட்டலைட் தொடர்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட உலகில் முதலாவது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் திட்டத்தின் தொடக்க விழா அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அந்த நிகழ்வில் அப்போதைய நாட்டின் துணை பிரதமர் என்ற முறையில் டத்தன்ஸ்ரீ ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் கலந்து கொண்டது முதலியவை இத்திட்டத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியதாக தனசீலன் தெரிவித்தார் மலேசிய தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீ ரமேஷ் மற்றும் செயலாளர் ஈஸ்வரி சுப்பிரமணியம் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இவ்விவகாரத்தில் விரிவான விசாரணை தேவை என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த முதலீட்டு திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் நாற்பது பேர் இன்று வழங்கிய மகஜரை போலீஸ் படைத் தலைவர் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் சார்பில் புகித் அமான் தலைமையகத்தின் தொடர்புத்துறை அதிகாரி ஏஎஸ்பிஎஸ் எஸ் விஷ்வமலர் பெற்றுக்கொண்டார் பிரசாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டுமா என்பது தொடர்பான விவகாரத்தை மக்களவை சபாநாயகர் தாம் ஸ்ரீ ஜொஹரி அப்துல்லிடமே தாம் விட்டுவிடுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அந்த ஆறு தொகுதிகளும் காலி செய்யப்பட்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பிரசாத்து கட்சியின் நாடாளுமன்ற காரடா டாக்டர் ரொனால் கியாண்டி கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்விவகாரத்தை மக்களவை சபாநாயகரிடமே தாம் விட்டுவிடுவதாக பிரதமர் இன்று தெளிவுபடுத்தியுள்ளார் அம்பாங்கில் உள்ள தொடக்கப்பள்ளி ஒன்றில் இந்திய மாணவன் ஒருவனுக்கு தண்டனை கொடுப்பதாக கூறி பள்ளிக்கு வெளியே கொளுத்தும் வெயிலில் சுமார் மூன்று மணி நேரம் வைத்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கூறி சுஹாகாம் எனப்படும் மனித உரிமை ஆணையத்திடம் இன்று மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பதினோரு வயதுடைய அந்த மாணவன் வெப்ப தாக்குதலுக்கு ஆளாகிய நிலையில் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் ஆகியும் இவ்விவகாரம் தொடர்பாக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐந்தாம் ஆண்டு மாணவனின் பெற்றோர் சார்பில் வழக்கறிஞர் ஒருவர் சுஹாகாமிடம் மகஜரை வழங்கியுள்ளார் உள்ளூர் வங்கி ஒன்றில் நிரந்தர சேமிப்பு கணக்கிலிருந்து இரண்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வெள்ளி காணாமல் போன சம்பவத்தில் இந்த மோசடி வேலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் தாங்கள் ஆற்றிய பணிக்கு ஏற்ப கமிஷன் தொகையை பகிர்ந்து கொண்டுள்ளனர் என்று புகித் அமான் போலீஸ் தலைமையகம் கூறுகிறது மோசடிக்கு உடந்தையாக இருந்த அனைவரும் தலா ஒரு லட்சம் வெள்ளி முதல் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வெள்ளி வரை பெற்றுக் கொண்டுள்ளனர் என்று வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் இயக்குநர் டத்து ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார் இந்த மோசடியில் எட்டு ஆண்கள் ஆறு பெண்கள் என மொத்தம் பதினான்கு பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இடைப்பட்ட வயதுடைய இந்த பதினான்கு பேரில் நான்கு வங்கி ஊழியர்களும் அடங்குவர் என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாம் உலக போது கைவிடப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் வெடிகுண்டு ஒன்று சபா வியோஃபர் கம்போங் பாத்து நப்ளோசாத்து மண்ட்னியோ என்ற இடத்தில் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பதினோரு டன் எடையும் நூற்று ஐந்து மில்லி நீளமும் கொண்ட அட்டிலரி ஷெல் ரகத்தைச் சேர்ந்த அந்த பழங்கால வெடிகுண்டு மண்ணில் செருகி கிடந்ததை அருகில் உள்ள கிராமவாசியான மாது ஒருவர் கண்டுபிடித்து போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் நிலப்பகுதியை மண்வாரி இயந்திரத்தை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியின் போது அந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெஃபத் மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் அப்துல்லா தெரிவித்தார் பினாங்கு நிவோங்தபால் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுங்கை பக்காப் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறுகிறது இத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிகத்தான் நேஷனல் ஆகியவற்றுக்கு அடுத்து மூன்றாவது அணியாக போட்டியிடுவதற்கு பிஆர்எம் கட்சி சார்பில் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளர் திவால் ஆனவர் என்பது தெரியவந்துள்ளது எனவே இந்த இடைத்தேர்தலில் பிஆர்எம் எனும் பத்திரயா மலேசியா கட்சி போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொள்வதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் அஹ்மத் ஜுப்லிஸ் பைசா இன்று அறிவித்துள்ளார் காப்பார் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலா கலாங் சட்டமன்ற தொகுதியை காலி செய்யக்கோரி பெர்சாத்து கட்சியின் சிலாங்கூர் மாநில தலைவர் அஸ்மின் அலி மாநில சட்டமன்ற சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் பர்சாத்து கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக கலாங்கிற்கு பொறுப்பேற்றிருந்த அப்துல் ரஷீத் அசாரி ஸ்லாங்கூர் மந்திரி பிரசார் டத்துஸ்ரீ அமீருடின் சாரிக்கு ஆதரவு நல்கியது மூலம் கட்சியின் விதிமுறைகளை மீறியுள்ளார் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக அஸ்மின் அலி குறிப்பிட்டுள்ளார் அந்த தொகுதியில் இடைத்தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் தொகுதியை காலி செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மாநில சபாநாயகரை அஸ்வின் அலி கேட்டுக்கொண்டுள்ளார் சரவா பிந்துலு கிடரோங் ராணுவ முகாமை தளமாக கொண்ட ஏழாவது பட்டாளத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வனப்பகுதியில் ஓப் உக்கூர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது பிரபேட் முகமது ஷாஃபிக் ஹில்மி என்ற அந்த ராணுவ வீரர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த ராணுவ வீரரை தேடும் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அரசமலேசிய ராணுவப்படை தெரிவித்துள்ளது நகரிசம்பில தம்பினேல் கட்டுமான தளம் ஒன்றில் நிகழ்ந்த மண் சரிவில் வங்காளதேச கட்டுமான தொழிலாளி புதையுண்டார் இச்சம்பவம் இன்று காலை பத்து ஐம்பது மணி நிகழ்ந்தது அந்த கட்டுமான தளத்தில் பெரிய குழியை தூண்டும் பணியில் சம்பந்தப்பட்ட தொழிலாளி ஈடுபட்டிருந்தபோது திடீரென்று மண்சரிவு ஏற்பட்டது இதில் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிய இருபத்தி ஒன்பது வயதுடைய அந்த அந்நிய பிரஜை சம்பவ இடத்திலேயே மாட்டதாக தம்பீர் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் அமிருடீன் சரிமான் தெரிவித்தார் நீதிமன்ற வழக்கை சுமூகமாக தீர்த்துக் கொள்வதற்கு ஐம்பதாயிரம் வெள்ளி லஞ்சம் கேட்ட கூட்டத்திற்காக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருவருக்கு தவாவ் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது அத்துடன் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதித்தது கமாலியா யஹ்டி என்ற அந்த துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக தெரிவித்ததை தொடர்ந்து அவருக்கு எதிரான தண்டனையின் அமலாக்கத்தை நீதிமன்றம் ஒத்திவைத்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து